யாரோடையும் சேருவதில்லை, நான் தனித்தே நிற்பேன். அப்புறம் என்னதுக்கு அவன் வீட்டு கதவை தட்டுக்கிறான், தம்பி வீட்டு கதவு என்று இதே பேச்சு. அவன் பெரியப்பேன், இவன் எனக்கு சித்தப்பேன், அல்வர் எதற்காக விஜய் வருவதற்கு இந்த அலறு அலறுகிறார், இவராக அண்ணன் நீ தம்பி. இப்படி சீமானுக்கான இந்த ஓட்டு வருகிறது என்று சொன்னால் 15% ஓட்டு திமுகவும் அதிமுகவும் போவதில்லை என்று 50 ஆண்டுகளாக அழைகிறது. ஒரு நல்ல தலைவன் கிடைப்பான், இவர் வருவதற்கு 15 ஆண்டுகளாகிவிட்டது. விஜயகாந்த் 5 ஆண்டுகளே வந்து விட்டார். அந்த ஓட்டு விஜயகாந்த் போன பிறகு அழைகிறது. மறுபடியும் புதிதாக யார் நீ கட்சி ஆரம்பித்தால் உனக்கு போட்டு விடுவார். இந்த 15% ஓட்டு சீமானுக்கு வருவதற்கு காரணம் எதிர்த்து ஓட்டு போட யாரும் இல்லை. விஜய் உள்ளே வந்து விட்டால் பிறகு அந்த 15% வாக்கு எளிதாக அந்த பக்கம் போய்விடும். அவன் வருகின்றவன் கிருக்கன், இவருக்கு பின்னால் இருப்பதற்கு தான் அவன் வருவானாகும். சமயம் தமிழ் நேயர்கள் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழகருப்பை அவர்கள். வணக்கம் ஐயா. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 40 இடங்களில் இந்திய கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அவர்களோட 3 ஆண்டுகால ஆட்சியோட சாதனை தான் இந்த வெற்றிக்கான ஒரு இதாக இருந்தது. ஈர்க்கா சார், எங்கேயாவது உண்டா தேர்தல் மோடி வேண்டுமா வேண்டாமா என்பதற்காக நடக்கிறது? இது ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்பதற்காக நடக்கின்ற தேர்தலில் ஸ்டாலின் இந்த அதிமுகவினுடைய நிலையை அடைவார் நான் சொல்கிறேன். இன்னும் புதிய சக்திகள் உள்ளே வரும், எத்தனையோ மாற்றங்கள் ஏற்படும், தலைகள் மாற்றங்கள். நான் சொல்கிறேன், திமுகவின் மீது இருக்கின்ற அதிருப்திக்கு ஒரு அளவே கிடையாது. எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். இதை கொண்டு செலுத்துவதற்கு அதிமுகவால் முடியவில்லை. தூத்துக்குடியில் கனிமொழி 3-4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். நியாயமாக தூத்துக்குடியில் மண்ணை கவி இருக்க வேண்டியவர் கனிமொழி தான். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், 13 மக்கள் அங்கே உயிரிழந்திருக்கிறார்கள். ஸ்டார்டி லைட்டை எதிர்த்து அவர்கள் ஊர்வலம் போனார்கள், சுட்டு கொண்டு விட்டார்கள். சரி, ஒருத்தன் கொலை செய்து விட்டான், கொலையாளியை சிறையில் வைக்க வேண்டுமா இல்லையா? இந்த 17 பேரும் போலீஸ்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதி சொன்ன பிறகும் கூட எந்த நடவடிக்கையும் இவர் எடுக்கவில்லை. ஸ்டெர்லைட் நீக்கப்பட வேண்டும் என்பதற்கு 13 உயிர்கள் நரபலி இடப்பட்டிருக்கின்றன. இங்கே ஸ்டெர்லைட் நின்றுவிட்டது. நரபலி கொடுத்து தான் ஸ்டெர்லைட் நிற்க வேண்டுமா? இந்த அரசாங்கத்திற்கு அறிவு இருந்தால் இந்த 13 பேரையும் கொண்ட 17 போலீஸ்காரர்களையும் கிரிமினல் வழக்கு தொடுத்து தூக்கில் தொங்க விட்டிருக்க வேண்டும். ஏன் நீ செய்யவில்லை? எங்களுடைய மக்களின் உயிர் என்ன அவ்வளவு சாதாரணமாக போய்விட்டதா என்று தூத்துக்குடி மக்கள் கேட்டார்களா? கேட்கும்படி அவர்களுக்கு உணர்த்தப்பட்டதா? அவர்கள் அவர்களுடைய பிரச்சனைகளிலேயே இருப்பார்கள். இன்றைக்கு 13 பேர் செத்தனைக்கு கோபமாக இருப்பார்கள், அப்புறம் அவர்களுடைய பிரச்சனைக்குள் போய்விடுவார்கள். இல்லாவிட்டால் கனிமொழி எப்படி? நான் கேட்கிறேன், கொலை செய்து விட்டார்கள். கொலை ஏனென்றால் சேட்டலைட்டுக்கு சார்பான கொலை. அது போலீஸ்காரர்களுக்கு சேட்டலைட்டில் ஒரு 2வது சம்பளம் நடந்திருக்கக்கூடும், அதனாலே நடந்த கொலை அது. நீதிபதி சொல்லுகிறார் நடவடிக்கை எடுங்கள் என்று. நடவடிக்கை எடுக்கவில்லை ஸ்டாலின். நீ நடவடிக்கை எடுக்காவிட்டால், வேங்கவயலில் நடக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் எப்படி அரசின் மீது சினம் வருமோ அது மாதிரி எங்கள் மக்களை கொன்ற போலீஸாரின் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேட்க வேண்டுமா இல்லையா? சாத்தானியில் கேட்டார்களா இல்லையா? அதே மாதிரி கிரிமினல் வழக்கு தொடுக்க வேண்டுமா இல்லையா? எதற்காக கனிமொழிக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டும்? ஒன்று, வாக்களிப்பிலிருந்து விலகியிரு, இல்லாவிட்டால் கனிமொழிக்கு எதிராக வாக்களி. அந்த பெண்ணை 4 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வைக்கிறீர்கள் என்றால் மக்களுக்கு உணர்த்தப்பட வேண்டிய செய்திகள் இந்த தேர்தலில் உணர்த்தப்படவில்லை. இதை கொண்டு செலுத்த அதிமுகவால் முடியாது. அவருடைய ஆட்சி காலத்தில் இது நடந்தது. திமுகவால் முடியாது. திமுக கிரிமினல் குற்றவாளிகளான போலீஸ்காரர்களுக்கு சார்பாக இருக்கிறது. மற்றவர்களும் இந்த செய்தியை கொண்டு செலுத்த முடியவில்லை. ஆகவே நான் சொல்கிறேன், அதாவது மக்கள் எங்களுக்கு ஆணையிடுங்கள். என்ன ஆணையிடுவது? நீ திருட்டுத்தனம் பண்ணுவதற்கு ஆணையிடு. நான் திருடப் போகின்றேன், நாளைக்கு கண்ணக்கோள் வைக்கப் போகின்றேன், ஆணையிடுங்கள் என்று சொல்வது போலத்தான் இந்த கட்சிகள் 50 ஆண்டுகளாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றன. ஆகவே மக்களுக்கு உணர்த்தப்படுவதற்கே இங்கே எதிர்கட்சிகள் இல்லை. காங்கிரஸ் இல்லை, கம்யூனிஸ்ட் இல்லை, திருமாவளவன் இல்லை, யாரும் இல்லை. இந்த 13 உயிர்களுக்கு நீதி கேட்க வேண்டாமா? நாங்கள் மற்றதெல்லாம் இருக்கட்டும், ஒரு குற்றமும் செய்யாத மக்கள் எங்களுக்கு இந்த சுவாச கோளாறு வருகிறது, இதை தூக்குங்கள் என்று சொல்வதற்கு தங்களை தாங்களே நரபலியிட்டு கொண்டு தான் அந்த ஆலையை மூட முடிந்தது. அரசு மூடவில்லை, மக்கள் தங்களுடைய உயிரை நரபலியாக கொடுத்தார்கள். இதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த அரசு இல்லை என்றால் இது ஒன்று போதும் இது அரசே இல்லை. இது அநாகரிகமான காட்டுமிராண்டித்தனமான யூஸ்லெஸ் கவர்மெண்ட், இன்எஃபிஷியன்ட். இப்போது தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகள் இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தர்மபுரி தொகுதியில் 2வது சௌமியான். இல்லை, இது எதற்காக சொன்னேன் என்றால் திமுகவினுடைய சாதனைக்காக விழுந்த ஓட்டு இல்லை. முதல் இங்கே எதிர்கட்சியே இல்லை, எதிர்கட்சியே இல்லை. பழனிசாமியே சும்மா பழைய கதை பேசிக்கொண்டு இருந்தார். இதை விட எதிர்கட்சியாக இல்லை. இந்த தேர்தலில் பேசியிருக்க வேண்டிய செய்தியை அவர் பேசவில்லை. எல்லாரும் மோடியை ஒழித்து கட்டியிருந்தால் பிறகு அவரவர் இடத்தில் அவரவர் இருந்திருப்பார்கள், அது செய்யவில்லை. தமிழ்நாடு தனித்து இங்கே எதிர்கட்சி இல்லாத குறை பெரும் குறையாக இருக்கிறது என்று நான் என்ன, இந்த 12 கட்சிகளும் 2 இடத்திலும் 1 இடத்திலும் வெல்வதற்கு எதையும் விற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள்.
கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து ரெண்டு பூர்ஷுவாவை உருவாக்குவதற்கு அவர்கள் திமுகவினுடைய காலை இன்னைக்கு கொண்டு திரிகிறார்கள். ரெண்டு பூர்ஷுவா என்ன, கொஞ்சம் சௌரியமான வாழ்க்கையை அடைவார்கள். ரெண்டு பூர்ஷுவா பாட்டாளி வர்க்க கட்சியிலேருந்து ரெண்டு பூர்ஷுவாக்களை உருவாக்குவதற்கு அவர்கள், இந்த வைகோ தன்னுடைய ஒரு மகனை எம்பியாக ஆக்குவதற்கு எந்த கட்சியை எதிர்த்து நாட்டின் அரசியலை மாற்ற வந்தாரோ அந்த கட்சியோடு சேர்ந்து அழிந்து நாசமாகிவிட்டார். ஈழத்திற்காக 1.5 ஆண்டுகள் பாதுகாப்பு சிறையில் இருந்தவர் இப்படி அந்த எந்த கட்சியை எதிர்த்து, எம்ஜிஆர் ஒருவர் தான் அந்த தப்பை செய்யவில்லை, அதனால தான் எம்ஜிஆர் வரலாற்றை நின்றார். கடைசி இந்த ஒரு மகனை தீப்பட்டியில் நிற்கிறது என்று அழுகிறான் அந்த மகன். பாவமாக இருக்கிறது இந்த ஒரு அடையாளத்தை பெறுவதற்கு. இது என்ன, இந்த மதிமுக போய்விட்டது, திருமாவளவன் வேங்க வேலை விட ரெண்டு பேர் வெற்றி பெறுவது தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். அதை பற்றிய அவர் பேசவில்லை. அந்த மக்கள் தாங்களாகவே ஓட்டு போடாமல் விலகி இருந்து தங்களுடைய எதிர்ப்பை காட்டிக்க முடியாது. நம்மை சார்ந்து தான் நாம் வாழ முடியும் என்று அவர்களுக்கு புரிந்தது. ஜாதி சார்ந்த கட்சிகளெல்லாம் அந்த அவர்களுக்கு அரசியல் என்று வருகிறவங்க பதவி தான் முக்கியமாக இருக்கிறது. ஆகவே இங்கே எதிர்கட்சி இல்லாத நாடாக இருக்கிறது. நல்ல வலிமையான தலைவன் ஒருவன் தோன்றி, இப்போ நானெல்லாம் எதிர்கட்சி தான் பேசுகிறேன், என்னுடைய குரல் உனக்குத்தான் கேட்கிறது, எவனுக்கும் கேட்பதில்லை, என்னிடம் பணமும் இல்லை ஒன்றும் இல்லை, எவனையும் என்னை வளர்ப்பதற்கு தயாராக இல்லை, ஆனால் நான் எது உண்மையோ அதை பேசிக் கொண்டிருப்பேன். தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக இன்னைக்கு விருதுநகர் தொகுதியில் விஜய் பிரபாகரன் வந்து 2ஆம் இடம் பிடிக்கிற அளவுக்கு வந்திருந்தாங்க. இந்த கட்சிகளோட வளர்ச்சி பாவமாக இருந்தது எனக்கு. பாவம் வந்து விஜயகாந்த் மகன் வெற்றி பெற்றிருக்கலாம், 5000 ஓட்டில் இன்னும் தோற்றுருக்கலாம், ரொம்ப பாவமாக. பாட்டாளி மக்கள் கட்சி பற்றி சொல்லுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 5% ஓட்டிலேருந்து 4% ஓட்டுக்கு வந்துவிட்டது. எங்கேயாவது உலகத்தில் அதை போல ஒரு ரொம்ப விவரமான ஆள் ராமதாஸ், ரொம்ப விவரமான ஆள். தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளிலேயே தெளிவாக அறிக்கை விடவும் தெளிவாக பிரச்சனைகளை அணுகவும் தெரிந்த ஒரு அரசியல்வாதி ராமதாஸ் தான். 30 ஆண்டுகளாக சொல்கிறேன், 30 ஆண்டுகளாக அந்த கட்சி இந்த 5% வாக்கை ஏன் தாண்ட முடியவில்லை என்று சிந்திக்க வேண்டும். 4% வருவது, 5%, 3.5% போகுது, 6% வருவது. பொதுப்பணியில் பெரிய குறைபாடு இல்லை அந்த கட்சியில். ஏன் அந்த இடத்திலேயே இருக்கிறார்கள்? உன்னை விட சீமான் கூடுதலாக வாக்கு பெற முடிகிறது. சீமானை விட உலகத்திலே 3 பேர் தான் உளறல் மன்னர்கள் தமிழ்நாட்டில் என்று நான் சொல்வேன். ஒன்று அண்ணாமலை, இன்னொன்று கவர்னர் ஆர் என் ரவி, இன்னொன்று சீமான். என்ன உளர்வது என்பதற்கு வரம்பே இல்லாமல் உணர்வார். நமக்கு கிறுக்கு பிடித்து விடும் கேட்பவனுக்கு. ஒரு தரம் சீமான் சொன்னார், மீன் பிடிக்கும் தொழிலை தேசிய அமைக்க முடியும், மீனவர்களுக்கெல்லாம் நான் சம்பளம் கொடுப்பேன், மீன்களை அரசாங்கமே விற்றுக்கொள்ளும், பிடித்து கொண்டு வந்து இவர்கள் சம்பளம் வாங்கிக்கொள்ளும். இதெல்லாம் ஒரு பேச்சு. சுதந்திரமாக சுயேட்சையாக நல்லபடியாக இருக்கிற மீன்பிடி தொழிலை இவர் தேசியமயமாக்குவார், பிறகு அவர்களெல்லாம் வேலைக்கு வைத்து சம்பளம் என்ன என்ன பேசுவது என்றே ஒரு வரம்பு இல்லாமல் பேசுகிறாள் ஆரம் ரவி. நம்ம சீமான் எப்படி சீமானுக்கெல்லாம் இந்த ஓட்டு வருகிறது என்று சொன்னால், 15% ஓட்டு திமுகவும் அதிமுகவும் போவதில்லை என்று 50 ஆண்டுகளாக அலைகிறது. ஒரு நல்ல தலைவன் கிடைப்பான், நாம் ஓட்டு போட்டு அவனை புதிதாக ஆட்சிக்கு கொண்டு வருவோம், அதற்கு நாம் தோற்றுவாயாக இருப்போம் என்று நினைக்கிறவர்கள் 15% இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். அவர்கள் முன்பு விஜயகாந்த் நின்றபோது விஜயகாந்துக்கு போட்டார்கள், அதனால தான் அவர் 10% ஓட்டுக்கு வந்தார். இவர் வருவதற்கு 15 ஆண்டுகளாகிவிட்டது, விஜயகாந்த் 5 ஆண்டுகளே வந்து விட்டார் அந்த இடத்திற்கு. என்ன அந்த ஓட்டு விஜயகாந்த் போன பிறகு அலைகிறது மறுபடியும், அவர்களுக்கு ஒரு ஊழல் ஆட்சி கூடாது என்கின்ற ஓட்டு. புதிதாக யார் நீ கட்சி ஆரம்பித்தால் உனக்கு போட்டு விடுவார். ஒரு சின்னத்தை அவளுக்கு பழக்கப்படுத்த வேண்டும், நிறுத்துவதற்கு ஒரு 10 பேர் கத்துவதற்கு ஆள் வேண்டும், உனக்கு இருந்தால் உனக்கு போட்டு விடுவார். இது மாதிரி ஒரு அரசியல் நடக்கிறது. இப்போ நாம் தமிழ் கட்சி 2016 போட்டிக்கிட்டாங்க, 17, 19 சிறிது சிறிதாக வளர்ந்துட்டு வராங்க. இல்லை சிறி, அதாவது நான் சொல்லுகிறேன் இந்த வளர்ச்சி ஏன் ஒரு கட்டத்திலே இலை மலர்ந்தால் இளம் மலரும் என்று ஜெயலலிதா நிறைய பணம் கொடுத்து இவரை வளர்த்தார். ஆமாம், ஒரு கட்டத்தில் ஆரம்ப கட்டத்தில் வளர்ப்பதற்கு, இப்போ எனக்கும் உனக்கும் தான் தெரியும் எந்த பணக்காரனையும் என்ன வளர்ப்பதில்லை, ஆனால் இவரை வளர்ப்பதற்கு ஜெயலலிதா திமுகவை எதிர்ப்பதற்காக பணம் கொடுத்து வளர்த்தார் சீமானை. அப்புறம் ஜாதி இதி மற்றவை இப்படி பல வகையானவை பிரபாகரன் பேரை சொல்லி அவர்கள் இப்படியெல்லாம் பணங்கணம் கொடுத்து அந்த கட்சியை ஒரு வழியாக கொண்டு வந்தார்கள். இவர் என்ன உளறினாலும் இந்த அணிக்கு ஓட்டு போடாதவன் எதுக்கு போட்டு கொடுக்குறான். இப்பொழுது ஒரு புதிய சக்தி உள்ளே விரும்பினால் இவர் எதற்காக விஜய் வருவதற்கு இந்த அலறுகிறார்? தம்பியோடு நான் சேர்கிறேன், அண்ணனும் தம்பியும் ஒன்று சேர்கிறோம் என்று எதற்கு சொல்கிறார்? அண்ணனும் தம்பியும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிறவன் எல்லாம் என்ன அயல்நாட்டுக்காரன்? இப்போ நாம் தமிழர் கட்சி 2026 தேர்தலில் வந்து இல்லை, ஏன் இவராக பேசுகிறார்? விஜய் எதுவுமே பேசுவதில்லை, இவராக அண்ணன்
நீ தம்பி, நான் உன்னோடு வந்து சேர்ந்து யாரோடையும் கூட்டி சேருவதில்லை என்ற கொள்கையுடைய இவரோடு சேருவதற்கு கலைகிறார். இவருடைய இளைஞர்கள் கூட்டம் அந்த பக்கம் போய்விடும். அது அடிக்கிற வேகத்தில் இவர் காணாமல் போய்விடுவார். இவருடைய பேச்சு இப்பொழுது இந்த புதிதாக வலிமையான மனிதனை நோக்கி இந்த 15% ஓட்டு முதலில் மாறும். நான் சொல்வது தெரிகிறதா? இந்த 15% ஓட்டு சீமானுக்கு வருவதற்கு காரணம் எதிர்த்து ஓட்டு போட யாரும் இல்லை, இந்த ஒரு பையன்தான் இருக்கிறான் என்று போடுகிறார்கள். நான் போய் திமுகவுக்கு போட மாட்டேன், எவனுக்கோ ஒருத்தனுக்கு போட்டு விடுகிறேன் என்று போடுகிறார்கள். விஜயகாந்துக்கு போட்டார்கள், இப்பொழுது வரைக்கும் விஜய் உள்ளே வந்து விட்டால் பிறகு அந்த 15% எளிதாக அந்த பக்கம் போய்விடும். அது மட்டுமல்ல, இந்த இளைஞர்கள் அந்த பக்கம் போய்விடுவார். 2026 அதனாலே இவர் இங்கிருந்து நான் கூட்டு சேர்கிறேன் என்று சொல்கிறார். மாநாட்டுக்கு கூப்பிட்டு வருகிறேன் என்று சொல்கிறார். நான் உன்னோடு கூட்டு சேர்ந்து கொள்கிறேன். இதுவரையிலும் பேசியிருக்கிறார். அப்படி எந்த கட்சியோட சேர வேண்டியதானே? ஒரு கட்சியுமே ஒழுக்கம் இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் நல்ல கட்சி தான். அவர்களுக்கு அரசியல் பொழுது தொய்ந்து விட்டதே தவிர அவர்களெல்லாம் ஒரு பணத்தை கண்டு கொஞ்சம் கூச்சப்படுவார்கள். இன்றைக்கும் அது ஒரு கொள்கை உள்ள கட்சி தான். அந்த மாதிரி 4 நீ ஏற்கனவே சேர்த்து கொண்டிருக்கலாமே, யாரோடையும் சேருவதில்லை, நான் தனித்தே நிற்பேன். அப்புறம் என்னதுக்கு அவன் வீட்டு கதவை தட்டுக்கிறாய், தம்பி வீட்டு கதவு என்று ஏதோ பெரியப்பன், இதே பேச்சு. அவன் பெரியப்பன், இவன் எனக்கு சித்தப்பேன், இவன் எனக்கு தம்பி, அவன் எனக்கு மாமன் என்று எதை எடுத்தாலும் தன் வழியாகத்தான் சிந்திப்பது. என் நாடு, என்னுடைய மக்கள், என்னுடைய மொழி, இவரை வச்சு தான் இந்த நாடு காந்தி நாடு என்று எனக்கு அதை கூட இந்தியாவை எப்படி பேச சொன்னால் எனக்கு புரியும். காந்தியினுடைய தேசம் இது என்று சொன்னால் எனக்கு புரியும். என் தேசம் என்று நமக்கு சொல்ல ஒரு கூச்சம் வர வேண்டாமா? நம்முடைய தகுதி, நம்முடைய நிலைப்பாடு இது புரிய வேண்டாமா? இதெல்லாம் பற்றை காட்டுகிறதா? என் வழியாகத்தான் இந்த நாடு, என் வழியாக அடையாளப்படுத்தும் மொழியை, என் வழியாக அவனை அவன் பெரியப்பன் என்பது முக்கியம் இல்லை, எனக்கு பெரியப்பன் என்பது தான் முக்கியம், அவன் எனக்கு தம்பி என்பது முக்கியமில்லை, என் தம்பி என்பது தான் முக்கியம். இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியலை இந்த ஆள் உண்டாக்கி அண்ணாமலையும் என் மக்கள் என்று ஆரம்பித்துருக்கிறார். அதை கிறுக்கனை பின்பற்றுவதற்குத்தான் நாட்டில் அதிக ஆட்கள் இருக்கிறார். 2026 தேர்தலில் வந்து விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி தொடங்க, இல்லை எனக்கு அது வரட்டும். வந்த பிறகு அவருடைய கொள்கை என்ன, அவர் எதை எதிர்த்து நிற்கிறார் என்பதெல்லாம் வந்த பிறகு தான் நமக்கு தெரியும். எனக்கு தெரியும், ஆனால் வருவதற்கு முன்னாலே இவர் பயப்படுகிறார். நம்மிடம் விவரம் இல்லாமல் நம்மை பின்பற்றுகிற மக்கள் நம்மை விட்டு அந்த பக்கம் போய்விடுவார்கள். ஏனென்றால் பரபரப்பு அங்கு கூடுதலாக இருக்கும். நான் ஒரு 10-15 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த கூட்டம் அந்த பக்கம் போய்விடும். ஆகவே அவரோடு சேர்ந்து நின்றால் தான் நாமும் நிற்கலாம். அதுவும் இவர் முதலிடத்தில் இருப்பாரா, இவர் தம்பி ரெண்டாவது இடத்துல இருப்பாராம். வருவேன், இருக்கேன், அது அவனுக்கு அரசியலே தெரியாது, அவன் வருகின்றவன் இருக்கேன், இவருக்கு பின்னால் இருப்பதற்கு தான் அவன் வருவானாகும். இன்றைய காலகட்டத்தில் வந்து திமுக 2026 திமுகவை எதிர்க்கணும்னா அவர் விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டால் சரியா இருக்குமா, இல்லை கூட்டணி வைத்தாதான்? இல்லை, அதெல்லாம் அவர் வரட்டும். பிள்ளையே பிறப்பதற்கு முன்னால் பேர் வைக்க வேண்டாம். என்ன பிள்ளை பிறக்கட்டும், ஆணாக பாணா பெண்ணா யாரை எதிர்த்து வருகிறார், எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்தலாம். அதிமுக இன்னும் குறைவான கட்சியா? யாரை எதிர்க்க வேண்டும் என்று தெரியாத காரணத்தினாலே எடப்பாடி அழிந்தார். போய் ஸ்டாலினை எதிர்த்து கொண்டிருக்கிறார். ஸ்டாலினம் என்ன வேலை இருக்கிறது? மோடியை அல்லவா எதிர்த்திருக்க வேண்டும். எதிர்த்திருந்தால் சிறுபான்மை வாக்குகள் பிரிந்து உன் மீது உன் பக்கம் திரும்பியிருக்கும். இந்த 4-5% வாக்குகள் மாறி இருந்தால் திமுக திரண்டடிப்பட்டிருக்கும். நீ சரியாக ஆரம்பத்திலேயே இந்த நிலைப்பாட்டை எடுத்திருந்தால் முஸ்லீம் லீக் கட்சிகள் உள்ளே வந்திருப்பார்கள், இன்னும் பல கட்சிகள் உள்ளே வந்திருக்கும். ஆகவே நான் சொல்லுகிறேன், எடப்பாடி தன்னுடைய தொலைநோக்கு பார்வையின்மை காரணமாகத்தான் இந்த தேர்தலில் படுமோசமாக வீழ்ச்சியடைந்தார். இதை நாங்களெல்லாம் எடுத்து சொல்லியும் அவர் கேட்கவில்லை. நான் எத்தனையோ பேட்டிகளில் சொன்னேன், நான் 5 முன்னாடி சொன்னேன், காலை சுற்றிய பாம்பு பிஜேபி, அந்த காலை உதறு, அந்த பாம்பை காலால் மிதி, அதை கொள்ளு, அது தமிழ்நாட்டில் வேறுன்றக்கூடாது என்று நான் சொன்னபோது அதை வளர்த்து கொண்டிருந்தார். பிறகு இவர் வெளியே வந்தாரே தவிர அதை எதிர்த்து நிற்கின்ற அரசியல் ஆற்றலை இவர் பெறவில்லை. அதனுடைய விளைவாக அவர் தோற்று விட்டார். இப்பொழுது இவர்களெல்லாம் வந்தாலும் நான் சொல்கிறேன், எடப்பாடி வருவார், இது ஓபிஎஸ் வருவார், தினகரன் வருவார், இவர்களெல்லாம் பிஜேபி ஓரியன்ட், பிஜேபி ஓரியன்டாக இவர்களை சேர்த்துக் கொள்வதற்கு பிறகு பிஜேபியோட மறுபடியும் கூட்டி சேர்ந்து மறுபடியும் வர வேண்டியதுதானே? இதற்கு எதுக்கு இவர்கள் தான் இவரோடு சேர்ந்து நிற்க மறுத்து விட்டவர்கள் தானே? இவ பெரிய கூட்டத்தை வைத்திருக்கிறவர்களும் இல்லை. எப்படியாவது ஒரு இடத்துல வெற்றி பெற்றால் அங்கே போய் மந்திரி இந்திரியாக ஆகி ஏதாவது செய்யலாம் என்று நினைத்தார்களே தவிர. ஆகவே அரசியல் புரியாமல் அரசியல் நடக்கிறது. ஒரு கோல் ஓரியன்ட் பாலிடிக்ஸ் என்பது தமிழ்நாட்டில் இல்லை. என்ன அதை சொல்லக்கூடியவர்களுக்கு பின்னால் பெரும் கூட்டம் இல்லை, அந்த செய்தி போய் சேருவதற்கு வேண்டிய பணமும் அவர்களிடம் இல்லை. ஆக இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் நிலைமை. விஜய் வரட்டும், வந்த பிறகு என்ன பிள்ளை என்ன மாநாடு போடட்டும், என்ன கொள்கையை முன்வைக்கிறார், எதற்காக அவர் வர நினைக்கிறார், நாட்டின் போக்கை எப்படி மாற்ற நினைக்கிறார், எப்படி சீர்கெட்டு இருக்கிறது,
அதெல்லாம் தெரிய வேண்டும் அல்லவா, எல்லாமே தெரிய வேண்டும். சரிங்க சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி.